ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். எசையா 65:19. நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன், இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபொழுதும் கேட்கப்படா. நம்மால் ஒருவர் வாழ்வு பெறுகின்றனர், மகிழ்ச்சி அடைகின்றனர் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது! நம்மால் கடவுளை மகிழ்ச்சி படுத்த முடியும் என்றால் அது எத்துணை பெரிய பாக்கியம்! நமக்கு பிடித்தவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள என்னென்னமோ செய்கிறோம், அதெல்லாம் சுமையாகவோ வலியாகவோ தெரிவதில்லை, மாறாக மன நிறைவையே தருகிறது. மனிதர்களாகிய நம்மால் பிறரின் புற தேவைகளைத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதை கடந்த பல தேவைகள் இருப்பதை உணர்வதும் அதை நிறைவு செய்வதும் இயலாத காரியம். கடவுளின் அன்பு மேலோட்டமானது அல்ல. எனவேதான் நம் அனைத்திலும் அனைத்துமாய் இருந்து நம் மகிழ்வில் மகிழ்வு அடைகின்றார். உலக இன்பத்திலேயே மனம் தங்கிவிடுவதால் அதை கடந்து கடவுளிடம் செல்ல நம் மனம் தடைபட்டு விடுகிறது. கடவுளுக்கு சொந்தமான ஆன்மா கடவுளிடம் சேர சில முயற்சிகளும் பயிற்சிகளும் எடுப்போம். கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சி அடைவோம். ஜெபம். இயேசுவே, என்னை குறித்து நீர் மகிழ்ச்சி அடைவதற்காய் நன்றி. உம்மையும் மகிழ்ச்சிப்படுத்தி வாழ ஆன்ம தாகம் தாரும். ஆமேன். வழி நடத்தும் இயேசுவே எம்மை வழி நடத்தும், துயாவியால் என்றும் வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும் இயேசுவே எம்மை வழி நடத்தும், துயாவியால் என்றும் வழி நடத்தும். பயணத்திலும் எம்மை வழி நடத்தும், பாதையிலும் எம்மை வழி நடத்தும், பயணத்திலும் எம்மை வழி நடத்தும், பாதையிலும் எம்மை வழி நடத்தும், தூதரை அனுப்பி வழி நடத்தும், துணையாய் வந்து வழி நடத்தும், துணையாய் வந்து வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும் இயேசுவே எம்மை வழி நடத்தும், துயாவியால் என்றும் வழி நடத்தும். தந்து வழி நடத்தும், ஆற்றலை தந்து வழி நடத்தும், ஆறுதல் தந்து வழி நடத்தும், ஆ
ஆற்றலை தந்து வழி நடத்தும், அமைதியில் வாழ வழி நடத்தும், அனைத்தையும் தந்து வழி நடத்தும், அமைதியில் வாழ வழி நடத்தும், அனைத்தையும் தந்து வழி நடத்தும், 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 இயேசுவே எம்மை வழி நடத்தும், தூயாவியால் என்றும் வழி நடத்தும். சுகம் தந்து வழி நடத்தும், உறுதியை தந்து வழி நடத்தும், உடற்சுகம் தந்து வழி நடத்தும், உறுதியை தந்து வழி நடத்தும், உறவாய் வந்து வழி நடத்தும், உதவிகள் செய்து வழி நடத்தும், உறவாய் வந்து உதவிகள் செய்து வழி நடத்தும், 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 இயேசுவே எம்மை வழி நடத்தும், துயாவியால் என்றும் வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், இயேசுவே எம்மை வழி நடத்தும், துயாவியாய் என்றும் வழி நடத்தும். புதன்கிழமை காலை ஜெபம். பிதா உடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். திரிகால ஜெபம் ஜெபிக்கவும். மிகவும் பரிசுத்த திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஸ்துதியும் நன்றியறிந்த ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது. எங்களை படைத்து காப்பாற்றி ஒளி தந்து மோட்ச பாதையில் நடத்தும் பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என்னும் திரித்துவ ஏக சர்வேஸ்வரனுக்கு எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாக கடவது. ராக்காலத்தின் திரை நீங்க விடியற்காலத்தின் வெளிச்சம் தோன்றுகிறது போல் சென்ம பாவ இருளால் மூடிய எங்களை சொல்லி முடியாத தேவ அன்பு கொண்டு கொடூர தேவ பலியால் மீட்டீரே சுவாமி. ஞானஸ்தானம் முதலிய தேவதிரிய அனுமானங்களாலும் தேவ அனுக்கிரகங்களினாலும் எங்களை வேத விசுவாச வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, அக்களிப்போடும் நெருங்கிய சிநேகத்தோடும் எங்கள் வாய் நிறைய உமது துதிகளை சொல்லிக் கொண்டு உடல் ஒடுங்கி இரு கரம் குவித்து உமது பாதத்திலே தண்டனாக விழுந்து உம்மை ஆவலோடு வணங்குகிறோம். கடல் சூழ்ந்த உலக சாம்ராஜ்யங்களும் விரிந்த வானத்தில் இலகிய சூரிய நட்சத்திரங்களும் ஞான கண்ணால் நாங்கள் காண்கிற மோட்சானந்த நாத வினோத உசித்தங்களும் எங்களை பிரமிக்க செய்கிறதை பார்க்க உமது மகத்துவம் பொருந்திய தேவ அன்பை அதிகமாய் பிரமிக்க செய்கிறபடியால் எங்களை உண்டு பண்ணி காத்து ரட்சித்த உமது சிநேகத்திற்காக எங்கள் இரத்தத்தை உமக்கு சிந்தி உயிர் கொடுக்க எங்களுக்கு அணை கடந்த ஆசை உண்டு. 600,000 கடவுளே, எங்களின் அருமையான ஆண்டவரே, இதோ எங்கள் கைகளை விரித்து வானுலகத்தை நோக்கி மனம் முழுதும் அன்பால் பூரிக்க உம்மை ஆவலோடு தேடுகிறோம். மனித கண்ணு கெட்டாத சர்வேஸ்வரா, சகல நன்மைகளுக்கும் ஊருணியே, நெருங்கக்கூடாத ஒளி கொண்டு ஆழங்காண கூடாத ஞான கடலாயிருக்கும் உமது தேவ சந்நிதியிலே நடுநடுங்கி தாழ்ந்து பணிந்து நிற்கிறோம். தேவரீர் எங்களுடைய
ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் செய்த எண்ணி முடியாத உபகாரங்களை நன்றியோடு நினைத்து கொண்டு உருக்க பட்சத்துடனே உமக்கு தேவ ஆராதனை செய்கிறோம். தியான ஜபத்தாலும் தேவரீர் பேரிலும் தேவ ராட்சியுமாகிய நித்திய பேரின்ப சலத்தின் பேரிலும் வெகு ஆசை கொண்டு தேவரருடைய உதவியால் நாங்கள் இப்போது செய்திருக்கிற பிரார்த்தனைக்கையை செலுத்தி பாவங்களை அருவறுத்து தள்ளி புண்ணியங்களை ஆசையோடு செய்ய அதிக ஆர்வமாயிருக்கிறோம். எங்கள் இடுப்புகளை கற்பெண்ணும் கச்சையால் கட்டிக்கொண்டு காணப்பட்ட வஸ்துகளின் அற்பத்தை கண்டுகொண்டு துராசைகளை அடக்கி நாங்கள் இன்று உலகில் செய்யப்போகிற கிரியைகள் எல்லாவற்றையும் தேவரீருக்காகவே செய்யவும் எங்களை முழுதும் உழுக்கும் பலியாகவே ஒப்புக் கொடுக்கவும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் மோசம் போகாமல் துணிவோடும் ஆவலோடும் உமது சிஷ்யப்புகளை கொண்டு உமக்கு அன்போடு ஊழியம் செய்து உமது கற்பனைகளை சரியாய் அனுசரித்து இழுக்கும் துர்ப்பாசங்களுக்கும் இருளை தரும் பொருள் ஆசைகளுக்கும் இணங்காமல் உம்மை மாத்திரமே இன்றும் என்றும் எல்லாவற்றிலும் நாட அனுக்கிரகம் செய்தரிடும் சுவாமி. ஆமீன். மாதா வணக்கம். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சர்வேஸ்வரனுடைய புசிக்கப்பட்ட மாதாவே, நித்திய கன்னிகையே, பரலோகத்தின் பாக்கியமான வாசலே, கபிரியேல் என்கிற சமணசனுடைய வாக்கிலே நின்று புறப்பட்ட மங்கள வார்த்தையை கேட்டு ஏவையின் பெயரை மாற்றி எங்களை சமாதானத்திலே நிலைநிறுத்தும் ஆக்கினைக்கு பாத்திரவாண்களருடைய கட்டுக்களை அவிழும், குருடருக்கு பிரகாசத்தை கொடும், எங்கள் பொல்லாப்புக்களை விளக்கும், சகல நன்மைகளும் எங்களுக்கு வர மன்றாடும், நீர் எங்களுக்காக தாயாராயிருக்கிறீர் என்பதை காண்பியும், எங்களுக்காக அவதரித்த உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதர் உம்மாலே எங்கள் வேண்டுதலை கேட்க கடவாராக. உத்தம கன்னிகையே, அனைத்திலும் சாந்தமே, நாங்கள் பாவிகளில் நின்று விடுவிக்கப்பட்டவர்களாகி சாந்தமுடையோராகவும் கற்புடையவராகவும் செய்திருளும். நாங்கள் இயேசுநாதரை தரிசித்து எப்போதும் களி கூர்ந்திருக்க சுத்த நடத்தையை தந்து பயமில்லாத வழியில் கூட்டிக் கொண்டு போகவும் அனுக்கிரகம் செய்திருளும். சர்வேஸ்வரனுடைய பிதாவுக்கு சுத்திரம். உத்தம கிறிஸ்துவுக்கு பூசை, இஸ்பிரித்து சாந்துவுக்கு மங்களம். இந்த மூன்று ஆட்களுக்கும் ஒரே உத்தம தேவ ஆராதனை உண்டாக கடவது. ஆமேன். கிறிஸ்துவே, உம்மை சுமந்த உதிரம் நீர் அமுதண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவைகளாகுமே. மிகவும் மிகுந்த மதுரமுள்ள அச்சிஷ்டம் அறியே, ஒன்றான சர்வேஸ்வரனை பழுதற்ற கன்னிகையாயிருந்து உமது கற்பத்திலே பிள்ளையாக தரித்தீரே வாழ்க. அத்தேவ சுதனை குறையற்ற கன்னிகையாயிருந்து கொண்டு பிறவி துன்பமில்லாமல் பெற்றெடுத்தீரே வாழ்க. அவரை பெற்ற பின்னும் எப்போதும் பரிசுத்த கன்னியாயிருக்கிறீரே வாழ்க. சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சுவையும் திவ்ய கன்னிகையுமான சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே, நித்தியாதனாகிய இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் அவதரித்ததனாலே நீர் அதிக பாக்கியவதியுமாய் சகல தோத்திரங்களுக்கும் பாத்திரமுமாயிருக்கிறீர். நிற்பாக்கியருக்கு உதவியாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லற்படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். சர்வ சனங்களுக்காக மன்றாடும். பூசையில் சபைக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். உமது பேரில் பக்தியாயிருக்கிற ஸ்திரி பூமான்களுக்காக மன்றாடும். உம்முடைய திருநாமத்தை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உமது உபகாரத்தின் பலனை அடைய கடவார்கள். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரே, ஸ்தோத்திரங்களுக்கு வெகுமானம் செய்கிறீர். உமது திருவடியார்களுடைய மகிமையில் பூசிக்கப்படுகிறீர். தேவருடைய திருவடியார்களாகிய அச்சிஷ்ட இஞ்ஞாசியார், அச்சிஷ்ட சவேரியார் இவர்களது புண்ணியங்களை ஸ்துதிக்கிற நாங்கள் இவர்களுடைய இரக்கமுள்ள வேண்டுதலின் பலனை கண்டுகொள்ளத்தக்கதாக என்றும் தயைபுரிந்து ரட்சியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். மோட்ச வாசிகள் வணக்கம்.
பரலோகத்தில் சர்வேஸ்வரனை கண்டு களி கூர்ந்து கொண்டிருக்கும் அச்சிஷ்ட பக்தி சுவாளர்களே, ஞானாதிக்கர்களே, பத்திராசனர்களே, நாத கிருத்தியர்களே, சத்துவர்களே, பலவந்தர்களே, அதிதூதர்களே, தூதர்களே, எங்களுக்காக காவலாயிருக்கிற சகல சமணசுகளே, இன்று நாங்கள் பாவ வழியை விட்டு முற்றும் அகன்று புண்ணியங்களை செய்து சர்வேஸ்வரனுக்கு பிரியப்பட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். அச்சிஷ்ட பிதா பிதாக்களே, தீர்க்க தரசிகளே, அப்போஸ்தலர்களே, வேத சாட்சிகளே, மேற்றி ராணிமார்களே, குருக்களே, சகலமான சுதியர்களே, கன்னிகைகளே, ஸ்திரீ பூமான்களான சர்வ சகல அச்சிஷ்டவர்களே, உங்களைப் போல நாங்களும் உலகத்தில் இருக்கிற வரையில் பாவ தோஷங்களை முழுதும் விட்டுவிட்டு தேவ ஸ்நேகத்தில் நிலை கொண்டு வாழ எங்களுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். சர்வ வல்லபரான நித்திய சர்வேஸ்வரா, சீவியர்கள் மேலும் மரித்தோர்கள் மேலும் செங்கோன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரியைகளாலும் உமது பட்சம் ஆவார்கள் என்று தேவரின் முன் தெரிந்த அனைவருக்கும் தயை உள்ளவராயிருக்கிறீர். நாங்கள் யார் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லாரும் சரீர சம்மதத்தோடு இவ்வுலகில் இருக்கிறவர்களாயினும் சரீரத்தை விட்டு மறு உலகத்திற்கு சென்றவர்களாயினும் சகல அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலாலும் உமது நன்மை பெருக்கத்தின் கிருபா கடாட்சத்தாலும் பாவ பொறுத்தலை அடையத்தக்கதாக தேவரீரை பிரார்த்திக்கிறோம். தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்தவோடும் ஏக சர்வேஸ்வரனாயிருந்து சதா காலம் ஜீவியருமாய் ராட்சிய பரிபாலகருமாயிருக்கிற உம்முடைய திருசுதனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்தை பார்த்து இந்த மன்றாட்டை தந்தருளும் சுவாமி.